வி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் இயலனின் அன்பான வணக்கம். April 14 மூன்று விதங்களில் இது முக்கியத்துவமான நாள். இது வந்து கோடை விழாவாக தமிழர்கள் கொண்டாடுகிறோம். தை 1 தமிழ் புத்தாண்டு என்பதால் தமிழறிஞர்கள் மறைமலை அடிகளுடைய தலைமையில் இது கோடை விழாவாக தான், தமிழ் புத்தாண்டு அல்ல. 2வது அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள். மிக அண்மை காலமாக இது உலக சித்தர்கள் நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த மூன்றையும் இணைத்து உங்களுக்கு ஒரு செய்தியை தர முடியுமா என்று இன்றைய சிந்தனை அரங்கம் முயற்சி செய்கிறது. அண்ணல் அம்பேத்கர் நமக்கு தெரியும், அடித்தட்டு மக்களாக இருந்தவர்களுக்கான ஒரு போராளியாக இருந்து அவர்களையெல்லாம் கல்வி கற்க வேண்டும் என்று தூண்டியவர். வெறும் போராட்டங்களின் வழியாக வெற்றியடைவது என்பதை விட நாம் படித்து சமூக நிலையில் உயர்கிற போது நமக்கான இடங்களை பிடிக்க முடியும் என்கிற அறிவு நிலை வளர்ச்சியை குறித்து சிந்தித்தவர் அம்பேத்கர் அவர்கள். தனது சமகால சமூகத்தில் அதிகம் கற்றறிந்த அறிஞராக இருந்தார். 3 வட்டமேசை மாநாடுகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக இருந்தவர். சித்தர்களை பார்க்கிறோம், எங்கே இந்த அம்பேத்கர் சிந்தனைகளும் சித்தர்களும் ஒன்றுபடுகிறார்கள் என்று சொன்னால், சாதியம் என்று வருகிற போது நமக்கு சாதி எதிர்ப்பாளர்களாக இருவரும் ஒரே நேர்கோட்டிலே நிற்கிறார்கள். இந்த சித்தர்கள் இந்த சாதியை குறித்து நேரடியாக பேசுகிறார்கள். இறைவன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால், இறைவன் மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறான். அதை நாம் வெளியிலே தேடிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறோம். இதைத்தான் பராசக்தி படத்திலே வசனத்தின் ஊடாக கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியேன் ஒரு பாடல். இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறான், அவனை தேடி தேடி இறந்து போனவர்கள் கோடி கோடியாக இருக்கிறார்கள் என்று சொன்னான். பராசக்தி படத்தில் இடம்பெற்ற பாடல் நமக்கு தெரியும், நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுன்று சொல்லு மந்திரமேதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்று எழுதினார். ஒரு குழம்பு வைக்கிற சட்டி வீட்டில் இருக்கிறது, அதில் ஒரு நாளில் குழம்பு வைக்கிறார்கள், ஒரு நாளில் ரசம் வைக்கிறார்கள், ஒரு நாளில் பொரியல் வைக்கிறாங்க, ஒரு நாளில் மீன் குழம்பு வைக்கிறாங்க. ஆனால் அந்த சட்டிக்கு அதனுடைய சுவை தெரியாததைப் போல இறைவன் உள்ளுக்குள் இருக்கிறான், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்று அந்த பாடல் சொல்லியிருக்கும். எனவே இந்த உலக சித்தர் தினத்திலே நாம் சந்திக்கிற மனிதர்கள் அனைவரிடத்திலேயும் கடவுள் தன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். கோடை விழாவின் குறியீடாக இந்த கோடை காலத்திலே நம்மை சுற்றி இருக்கிற தாவரங்களுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணீர் தருகிற பொறுப்பை எடுத்துக் கொள்வோம். ஏனென்றால் மனிதர்களிடத்தில் மட்டும் கடவுள் தன்மை இல்லை, பறவைகள் விலங்குகளிடத்திலேயும் கடவுளினுடைய தன்மை உறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற போது கோடை விழாவாக அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளாக உலக சித்தர்கள் தினமாக நமது சிந்தனையிலே அன்பு பூக்கள் மலர வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.